இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அட்வான்ஸ் கிளைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிஜெக்டட் ரீசனை வந்து நமக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன ரீசனுக்காக வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதை எப்படி நான் வந்து சரி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக இவரோட பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ண போற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் நீங்களும் இதே தப்பை நீங்கள் பண்ணாமல் ஸோ கரெக்டான முறையில் உங்களோட அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நமக்கு அந்த கிளைம் ரிஜெக்டட் ரீசனை வந்து சென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன ரீசனுக்காக இவருக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் நாட் ஹேவ் 5 இயர்ஸ் சர்வீஸ் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் பேங்க் அட்ரஸ் நாட் மென்ஷன் ஆன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் கேன்சல் செக்லிஃப் அண்ட் பிஎஃப் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ 5 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட இல்லை, ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து யூஏஎனில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே பேங்க் அக்கௌண்ட்டை தான் நம்ம வந்துட்டு அதே பேங்க் அக்கௌண்ட்டோட செக்லிஃப் இல்லை பாஸ்புக் இல்லை ஸ்டேட்மெண்ட் இதை தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். பட் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட், அதாவது நம்ம யூஏஎனில் லிங்க் பண்ணாத ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக் இல்லைனா செக்லிஃபை வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ரீசனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட 5 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ இவருக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணதுக்கான ரீசன் வந்து இதுதான், மெம்பர் நாட் ஹேவ் ஏ 5 இயர்ஸ் சர்வீஸ், உங்ககிட்ட 5 இயர்ஸ்க்கான சர்வீஸ் இல்லை அதனால ரிஜெக்டட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசனையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ கிளைம் பண்ணணும் அப்படின்னா இல்னஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இல்னஸ் ஆப்ஷனில் அமௌண்ட் கம்மியாக வரும், பட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் போட்டோம் அப்படின்னா 90% ஆஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் அவர் வந்து அதை சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதிகமான அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ராங்காக ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளோட கிளைம் வந்து ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்னஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அட்வான்ஸ் அமௌண்ட் போடுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஏஎனில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கிங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக் அப்படி இல்லைனா செக்லிஃப், ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா அப்லோடு பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாமல் வேறொரு பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கையோ இல்லை செக்லிஃபையோ நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணும்போது ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இல்னஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா சரியாயிரும். செகண்ட் ரீசனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஏஎனில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கிங்கன்னு பாருங்கள், அந்த பேங்கோட பாஸ்புக்கை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகும்.
ஆகும், உங்களுக்கான அமௌண்ட்டும் வந்து கண்டிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செட்டில்மெண்ட் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் இவருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ண போகிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்ன இந்த டீட்டெயிலை மைண்டில் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாமல் உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் இந்த பர்டிகுலர் ரீசனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ 5 இயர்ஸ்க்கு கீழே இருந்தது அப்படின்னா எத்தனை டைம் கிளைம் போட்டாலும் இல்லஸ் ஆப்ஷனே சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.